வெல்கம் டு ரேபிட் மேட்ச் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்ஸில் படிச்சிருக்கூடிய எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த சப்ஜெக்டில் ஸோ எந்தெந்த யூனிட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஸோ இந்த எந்த யூனிட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக படிக்கலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷனுக்கான எல்லா கைடன்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அண்டு ஃபிஃப்த் யூனிட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிலாசபின்றத கொடுத்துருப்பாங்க. அதே போல் செகண்ட் யூனிட் வந்து ஃபிலாசபியோட டொமைன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடு. ஜஸ்ட் நீங்கள் ஃபிலாசபின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கான்செப்ட் மீனிங்கு டெஃபினிஷனு அதனுடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸு. ஸோ இப்போ எஜுகேஷனுக்கும் ஃபிலாசபிக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன். ஸோ இதை வந்து இன்டர் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுங்கன்றதும் க்வெஸ்சனாக கேட்கலாம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து. ஸோ அதில் ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட் நீங்கள் கம்பைன்டு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு. ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எஜுகேஷனல் திங்கர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஜுகேஷனல் திங்கர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு வெஸ்டர்ன் திங்கர்ஸ் அண்ட் இந்தியன் திங்கர்ஸ். ஸோ வெஸ்டர்ன் திங்கர்ஸு இந்தியன் திங்கர்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிஎட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போது இந்தியன் திங்கர்ஸ்னு வரும்போது நமக்கு விவேகானந்தர், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜே கே கிருஷ்ணமூர்த்தி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎட் படிக்கும்போதே படிச்சிருப்போம். அதே போல் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ்னு வரும்போது ஃபோர்பல், ரூசோ, ஜான் டூவி, ஸோ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ். ஸோ அப்போ இந்த டாபிக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதால ஃபிஃப்த் யூனிட்டை நீங்கள் படிச்சிங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக படிக்கலாம். அதால் நீங்கள் ஃபிஃப்த் யூனிட்டை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பிஎட்லேயே படிச்சிருப்போம், ஃபிலாசபர்ஸை பற்றி, ஜான் டூவியை பற்றியும், ரூசோவை, மாண்டிசரி, ஃபோர்பல், இவங்களுடைய கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எஜுகேஷனல் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதால ஃபிஃப்த் யூனிட்டை படிச்சுருங்க. இந்தியன் திங்கர்ஸை பொறுத்தவரையில் ஜே கே கிருஷ்ணமூர்த்தி தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி, அதே போல் காந்தி, விவேகானந்தர், இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு டென் மார்க்கை பொறுத்தவரையில் டிஸ்கஸ் அபவுட் எஜுகேஷனல் திங்கர்ஸ், வெஸ்டர்ன் திங்கர்ஸ் இல்லை இந்தியன் திங்கர்ஸ்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ அதால் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஐடியா வச்சுக்கோங்க இதை ரிலேட் பண்ணி. ஸோ கொஷின்ஸாக வரும்போது நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் நமக்கு அந்த எஜுகேஷன் அண்டு ஃபிலாசபி இதை ரிலேட் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு டெஃபினேஷனு மீனிங்கு கான்செப்ட் இது வந்து ஃபிலாசபி, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயமாக இதை டிபெண்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். டிஸ்கிரைப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் ஃபிலாசபி, கல்விக்கும் தத்துவத்திற்கும் இடையிலான உறவை விவரி. செகண்ட், எக்ஸ்பிளைன் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ அதில் ஃபிலாசபியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்றதும். தேர்டு, டிஃபைன் ஃபிலாசபி, எலுசுலேட் த ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபிலாசபி, தத்துவத்தை வரையறுத்து கல்வி தத்துவத்தின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை தெளிவுபடுத்துக்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் வரும், ஸ்கோப் அண்டு ஃபங்க்ஷன்ஸும் ஃபிலாசபியினுடைய பிரான்ச்சஸ்ஸு இல்லை அதனுடைய டெஃபினேஷன் அண்ட் கான்செப்ட்ஸு, ரிலேஷன் பிட்வீன் எஜுகேஷன் ஃபிலாசபி, இவ்வளோ தான் அதில் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டை ஈஸியாக எழுதிடலாம். செகண்ட் யூனிட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிக்கல் டொமைன்ஸ். ஸோ இந்த டொமைன்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் எது எது டொமைன்ஸ், ஃபிலாசபிக்கல் டொமைன்ஸ்னு வரும்போது எபிஸ்டமாலஜி, மெட்டாஃபிசிக்ஸு, அதே போல் எஜுகேஷன் அண்டு ஏக்சியாலஜி. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அப்போ நாலுமே உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிக்கல் டொமைன்னு வரும்போது எபிஸ்டமாலஜி அடிக்கடி கேட்கக்கூடியது, எபிஸ்டமாலஜி, மெட்டாஃபிசிக்ஸும்,
ஏக்சியாலஜி இது மூணும் என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் எஜுகேஷன் அண்ட் ஏக்சியாலஜினா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த பிரான்சஸ் ஆஃப் ஃபிலாசபி. இது வந்து ஃபிலாசபிக்கல் டொமைன்ஸில் செகண்ட் யூனிட்டு. அதே போல் எக்ஸ்பிளைன் அபவுட் எபிஸ்டமாலஜி அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ், அறிவார்ந்தவியல் மற்றும் மெய்ப்பொருளியல் பற்றி விளக்குக. ஸோ இல்லை எஜுகேஷன் அண்டு ஏக்சியாலஜி. ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு செகண்ட் யூனிட்டில் ஒரு 4 டாபிக்ஸ் தான் இருக்கும், எஜுகேஷன் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸும் எஜுகேஷன் அண்ட் ஏக்சியாலஜி. ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3rd யூனிட்டில் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ அப்போ இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு புத்திசத்தை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க, புத்திசம் ஜெயினிசம் அதே போல் இஸ்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதால் இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்லாம் கூட நம்ம ஆல்ரெடி பிஎட்டில் படிச்சிருப்போம். ஸோ இஸ்லாம் அதனுடைய வே ஆஃப் எஜுகேஷன், ஜெயினிசம் அதே போல் புத்திசம். ஸோ இது மூணும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனால இந்த 3rd யூனிட்டில் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியில் கட்டாயமாக அதிலேருந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 6th கிரிட்டிக்கலி அனலைஸ் புத்திஸ்ட் எஜுகேஷன் ஃபிலாசபி, பௌத்த கல்வி தத்துவத்தை விமர்ச ரீதியாக பகுப்பாய்வு செய்க. 7th டிஸ்கிரைப் த ஃபிலாசபி ஆஃப் ஜெயினிசம் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், சமணத்தின் தத்துவம் மற்றும் கல்வியின் பல்வேறு அம்சங்களின் தாக்கங்களை விவரிக்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி பிஎட்டில் நம்ம படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதால் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு நீங்கள் இந்த டாபிக்ஸை நீங்கள் ஈஸியாக எழுதலாம். 3rd யூனிட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ அதே போல் வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபின்னு வரும்போது ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிராக்மெட்டிசம். ஸோ இந்த 4 கான்செப்ட்ஸு இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிராக்மெட்டிசம். ஸோ அப்போ எஜுகேஷனில் ப்ராக்மெட்டிக்ஸினுடைய இம்பேக்ட்ஸ் என்னன்றது கேட்பாங்க. ப்ராக்மெட்டிக்ஸ்ன்றது ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸு. ஸோ இப்போ இது வந்து எஜுகேஷனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ப்ராக்மெட்டிஸ்டிக்ன்றது அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதால் இந்த ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், ப்ராக்மெட்டிசம் இது 4 என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4th யூனிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு கான்செப்ட். எவால்வேட் ப்ராக்மெட்டிக்ஸ் டாக்டர் இன் எஜுகேஷன், கல்வியில் நடைமுறைவாத கோட்பாட்டை மதிப்பிடுங்க. ஸோ இப்போ இந்த ப்ராக்மெட்டிக்ஸ்ன்றது எதுவும் இல்லை, ப்ராக்டிக்கல் வேன்றதை நம்ம வந்து சொல்லலாம். செய்து பார்த்து கற்றல் தான் அது, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்துறது. ஸோ அதால் நீங்கள் இது ஒரு ஜென்ரலாக இது மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டீங்கனாலும் இதை ஈஸியாக நீங்கள் எழுதலாம். 9th ரைட் ஏ டீட்டெயில்ட் நோட் ஆன் த எஜுகேஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரியலிசம் அண்ட் ஐடியலிசம், யதார்த்தம் மற்றும் கருத்து கொள்கை தத்துவங்களின் கல்வி அம்சங்களை பற்றி விரிவான குறிப்பினை எழுதுங்க. 10th கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த எஜுகேஷனல் தாட் ஆஃப் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தியின் கல்வி சிந்தனை விமர்சன ரீதியாக ஆராய்க. 11th டிஸ்கிரைப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆன் எஜுகேஷன், சுவாமி விவேகானந்தரின் கல்விக்கான பங்களிப்பை விவரிக்க. 12th கம்பேர் த எஜுகேஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷனல் திங்கர்ஸ், இந்திய மற்றும் மேற்கத்திய கல்வி சிந்தனையாளர்களின் கல்வி பங்கினை ஒப்பிடுக. 13th எனுமரேட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாண்டிசேரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், மாண்டிசேரி கல்வி முறையின் கொள்கைகளை பட்டியலிடுங்க. சுத்தோட நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலுமே உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.